செம்மையாக இருக்குண்ணா, அருமையாக இருக்கு படம். பா ரஞ்சித் அண்ணன் வந்து இந்த மாதிரி நான் யோசிச்சே பார்க்கல, அப்படி நான் எதிர்பார்த்தே வரல. அவர் நினச்சது நடக்கும், எல்லாமே மாறும், மாறும்னு நினைப்பு மன நினைக்கிறாரில்ல, நம்மளும் நினைப்போம். அவர் நினச்சதை கண்டிப்பாக மாற்றுவார், கண்டிப்பாக மாற்று. டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரின்றது கிடையாது, இது யூஸ்வலாக எல்லாருமே இருக்கிற லவ் ஸ்டோரி தான். அதாவது ஆணவ கொலை பண்ணுற எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவர் மட்டும் கிடையாது, இது ஒரு டீம்ண்ணா, அது அந்த டீமே சூப்பராக இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கு. இப்படி அவர் வந்து பண்ணுவார் நான் நினச்சி எதிர்பார்த்து நான் வரவே இல்லை. சீரியஸாக எப்படின்னா அந்த ஆணவ கொலை ஜாதி எல்லாருமே இத்தனை நாள் ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து அவர் ஒரு ஜாதி படமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே தான் சேர்த்து படம் பண்ணு. அவர் வந்து மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே, ஒரு உயிராக இருக்கிற எல்லாத்தையுமே நேசிக்கிறார், அப்படி தான் எல்லாருக்குமே படம் எடுக்கிறார் அவர் வந்து. ஆனால் அதை வந்து ஒரு சிலர் அது தனிப்பட்ட முறையில் யாருமே பார்க்கக்கூடாது. வந்து பொதுவான படம் அது வந்து, ஒரு தகப்பனாக இருக்கிற எல்லாருமே இதை பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அப்போ தான் மற்ற பிள்ளைகளை வந்து ஒரு ஆணவ கொலை பண்ணுறதுக்கு ஒரு எண்ணமே வராது. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மனுஷனாக என்ன தேவையோ அதை எல்லாருக்குமே கொடுப்பார் இந்த படத்தில். அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து. அடல்ட்டா அப்படிலாம் இங்கே ஒன்றுமே அடல்ட்டுனா என்ன, நான் பண்ணல அடல்ட்டு, நீங்கள் பண்ணல, யாருமே பண்ணலாம், பண்ணாததெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லோரும் பண்ணுறத காட்டுறாரு, அது சில பேரால் ஏற்றுக்க முடியல, அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சமாவது மண்டையில் நொரடப்பாக இருந்துச்சுன்னா அது புரியும் சில பேர்த்துக்கு. மியூசிக் புதுசாக நான் அவரை நான் பார்க்குறேன், ஒரு பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, மியூசிக் செம்மையாக இருக்குது. ஒரு அந்த கீயா கீயா பாட்டெலாம் இது வரைக்கும் நான் அவர் பார்த்ததில்ல, இனிமேல் அவரோட ஃபேன் நான் வந்து. ஆமாம், காமெடி கிடையாது இது, காமெடி நம்ம ரசிக்கிறது அதில் காமெடி, நம்ம ரசித்தோம்னா அதில் காமெடி இருக்கும், அதில் இசை இருக்கும், அதில் பாட்டு இருக்குது, அதில் நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்குண்ணா. ஆமாண்ணா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து நமக்கு என்ன, அதை நம்ம ரசித்து பார்ப்போம். அந்த படத்துக்குள்ளே போயிட்டோம்னா அந்த நம்மளோட ரசனையை தூண்டுது அந்த படம் வந்து. நல்லா இருக்கும். இதில் லவ் பற்றி, லவ் லவ்னா லவ் தான் சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஜெண்டர் இல்லை, லவ்னு லவ்வில் எதுவுமே இல்லை, எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு பாருஞ்சு படத்துல, இது பெஸ்ட்டாக இருக்குது படம், நல்லாயிருக்கு ஜெய். அது யாருன்னா இந்த மண்ணும் பொண்ணும் ஒன்றுன்னு சொல்கிற குரூப் எல்லாம் பார்க்கணும். அதாவது என்னென்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் லவ் பண்ணுறது, ஒரே ரிலிஜியிலே லவ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஒவ்வொரு ஒரு கதை. இது வரைக்கும் நம்ம சோஷியல் சின்ன பிட்டு பிட்டு வீடியோவாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஒரு ஃபிலிம் அது வந்தால் எப்படி இருக்குமோ அது ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். இல்லை இதுவும் அதே தான், இதுவும் சமுதாயத்தை பற்றினது தான். ஓகே இதுவும் இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணால் இப்போ எல்லோரும் இந்த சமூகத்தில் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது அந்த சீன் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா அது கூடவே எல்லா லவ்வை பற்றினா இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லி வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே இருக்குது, கம்யூனிட்டி பற்றியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது அவரோட ஜானரில் இதை மாறின படம்ல அதே தான், இது ஒரு விதமான புதுசு. இதுக்கு முன்னாடி சமுதாயத்தை பற்றி இருக்கும், இது லவ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை கூட வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்க்கலாம். இதில் எந்த இடத்துலுமே எனக்கு ரஞ்சித் பிடிக்கும், அதனால தான். இப்போ பெரிய படம்னா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ கோபுரம்னா அதில் பெருசாக எதுவும் இருக்காது. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம லைஃபோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக எல்லாம் இருக்கலாம். இப்போ கான்ட்ரவர்சின்னா இப்போ என்ன சொல்கிறது, ரஞ்சித்துக்கு எதிர்க்கணுன்னே சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எது, அதாவது யாரெல்லாம் இங்கே லவ்வுக்கு எதிராக நிற்கிறான் அவனுக்கு எல்லாமே அந்த படம் எதிராகவே நிற்கும். அவங்க ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. அது எல்லாருக்குமே சார்பட்டா பரம்பரையில் எப்படி எல்லாருக்குமே கண்டென்ட் கொடுத்து இது பண்ணாங்களோ அதேமாரி இதில் எல்லாத்துக்கும் கொடுத்துங்க. எல்லாருக்கு சின்ன சின்ன கேரக்டர் கூட கிளியராக பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. இல்லை எதுவுமே கிடையாது, அதாவது போரே அடிக்காது. அடுத்து என்ன நடக்க, இயல்பாகவே போகும், ரொம்ப இயல்பாகவே அந்த படம் இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லோரும். படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆனதில்ல, ஆணவ கொலையிலேருந்து எல்லா பற்றியும் சாதியல் இவ்வளோ க்ளீனாக யாரால் எந்த டேரக்டர்லையும் யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல, எல்லாமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுங்கள். திரௌபதினானா ஆணவ கதை, நீங்கள் சொல்லுங்க பாப்போம். அது வந்து அவங்க கம்யூனிட்டி மட்டும் பேசுகிற மாதிரி இருக்குதுண்ணா, இது வந்து ஒரு உண்மையான கதை தான். எதுவுமே அவங்க வந்து காமிச்சது எதுவுமே போய் கிடையாது, இதில் வர எல்லா சீனுமே எல்லா ஆணவ கொலையும் உண்மையாக காமிச்சது, அது நியூஸ்லேருந்து உண்மையத்துக்கு காமிச்சது தான். அவங்க அதை பற்றி தான் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கதைன்னு எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியலனா, இவங்க சொல்ல வர இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்லிக்கிறாங்கண்ணா. அவங்க உண்மையிலே இந்த விஷயத்துக்கு சொல்கிறதுக்காக தான் படம் எடுத்துக்கிறாங்க, அது இந்த படத்தில் நல்லாவே முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பாரஞ்சித்தண்ணா வந்து இதுக்கு மேலே ஒரு நல்ல படத்தெல்லாம் இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுண்ணா. ஒரு லவ்னா என்னன்றதை காட்டுறாரு, அந்த லவ்னால ஆணவ கொலை எப்படி போகுது அதே இதுக்கு அப்புறம் புரிஞ்சு மாற்றிக்கணும், அவர் மாறுன்ற நம்பிக்கை தான் இந்த படமே கொடுத்துருக்காரு.
சம படம் நான் எல்லாரும் போய் பார்க்கலாம். நான் இது வந்து லவ் ரொமான்ஸ்ன்றதை தாண்டி அவர் அந்த பாலிடிக்ஸ் தானே இப்பயும் இந்த படத்தில் வச்சிருக்காரு. அந்த பாலிடிக்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ ஓப்பனாக அதுக்கப்புறம் சொல்ல முடியுமோ அதை இருந்தாலும் சொல்லிட்டாரு. இந்த அஞ்சு பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்கள மாதிரி ஆள் மட்டும் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அதுலேயும் பாரஞ்சித் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்லணும்ண்ணா. இதுக்கப்புறமாச்சும் மாறணும்ண்ணா. அந்தளவுக்கு நல்ல படம். காளிதாஸ் ஆக்டிங் நல்லா தானே பண்ணிக்கிறாரா? ஆனால் எல்லாத்தையும் விட நல்லா பண்ணது பார்த்தா எனக்கு தெரிஞ்சுக்கு கலையரசன் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அப்படியே மொத்தமாக அவரை பார்க்கலாம். தஸ் ஆ அவங்க அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள சொல்லவே தேவை. அவங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே சர்பட்ட படம் மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ரஞ்சித்தை பற்றி எல்லா டேரக்டரும் அடல்ட் கண்டென்ட் ரொம்ப நல்ல ஒரு சும்மா சின்ன சின்ன சீன் வருது. ஆமாம் இது ஒன்றும் அடல்ட் ஒன்றும் தப்புலாம் கிடையாதுல்ல. அதுதான் அவர் சொல்ல வராரு. அடல்ட் தப்பு கிடையாது, நீங்கள் வந்து பாருங்கள் அடல்ட் தப்பு இல்லைன்றது தான் சொல்கிறாரு. அதுக்கேற்ற போல் படத்தை எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துக்கிறாருண்ணா. பெஸ்ட் மூவி. அண்ணா போர் அடிக்கிறதே உங்களுக்கு தெரியாதுண்ணா. அவங்க பேசுகிற விஷயமே அந்த அது வந்து ஆமாம் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிற நியூஸ் வந்து அந்த த்ரீ இயர்ஸ்ன்றது அது நீங்கள் டைம் போகிறது தெரியாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு தடவை பொய்யான கதையை வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்லண்ணா. த்ரீ இயர்ஸுமே ஒரு உண்மையான கதை. அது உண்மையை நம்ம சுத்தவட்டத்தில் நம்ம நான் பார்க்குற கதை வந்து நம்ம படமாக தான் நம்ம போர் அடிக்கணுமா அந்தளவுக்கு உண்மையாக எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் கூட டைம் வந்தால் போய் பாருங்கண்ணா. ஃபேமிலி அன்ஸ் தானே பார்க்கணும். குறிப்பாக வீட்டில் யாருனா பெரியவங்க தான் அவங்க வந்து பார்க்க வைங்கண்ணா. அவங்களே கன்ஃபார்ம் பார்க்கணும். இந்த படம் அவங்களுக்காக தான் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். படம் நல்லா தானே இருக்குது. இது ஒன்றா தான் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. ரஞ்சித் அண்ணன் படம் மாதிரி இருக்குது. இப்போ வர டேரக்டர்லாம் இன்ஸ்பிரேஷன் அவங்கள ரஞ்சித்தை பார்த்து இந்த மாதிரி உண்மையான ஒரு கடையாக இருக்க இந்த சமூகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு ஆணவ கொலைனா என்னது, லவ் தண்டை லவ் வச்சு காசம் பறிக்கிறவர் அதெல்லாம் சூப்பர். ஆக்டிங் ஆச்சு அதில் ஒரு பாட்டு வருது, உண்மையான பாட்டு அது. இளவாசன் கதையிலேருந்து எல்லார் கதையும் சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கிற வரைக்கும் இன்றைக்கி நடுற வரைக்கும் ஒரு சமூகத்தை அரசியலை பற்றி சொல்லியிருக்காரு. சூப்பர் படம். எல்லா டேரக்டரும் அவரை பார்த்து பண்ணலாம். அவர் மாரி செல்வராஜ் இதுமாரி இவர் ஆனால் இன்னும் நிறையா உண்மையான ஓப்பனாக சொல்லியிருக்காரு இவர் எல்லாத்தையும். அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். இது ஆமாம் இதில் லவ் ரொமான்ஸ் இருக்குண்ணா. இதில் லவ் ரொமான்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி சொல்கிறது, லவ் இருக்குது, பாலிடிக்ஸ் லவ், கேஸ்ட் லவ் அதே மாதிரி காட்டிருக்காரு. ஆனால் எல்லாம் பார்க்க வேண்டியது 2 hours 15 minutes டியூரேஷன் டைம் டைம் போகிறதே தெரியாதுண்ணா. ரஞ்சித் படம்னா பெஸ்ட் மூவிண்ணா. பெஸ்ட்டாக இருக்கும், கிளாசிக்காகவும் இருக்கும். ம் ஆமாண்ணா பாரஞ்சித் எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. பாட்டு வருது, ஒரு 2-3 பாட்டு வருது, அது சூப்பராக இருக்குது. அதை நடுவில் ஒரு பாட்டு வரும் இன்டர்வியூக்கு அப்புறம், அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற படம், பசங்களோட பார்க்குற படம் நிறைய சொல்லியிருக்காங்க. கேஷ் சம்மந்தப்பட்டது உண்மையான கதையை சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆமாம் நான் போர் அடிக்காதுண்ணா. உண்மையான கதைண்ணா இது. இப்படி நான் போர் அடிக்கும் எத்தனை 1 hour அடி கூட பார்க்கலாம்ண்ணா. நான் ஒர்த்து தான், சூப்பராக இருக்குது. 2 hours 50 minutes நல்லா இருக்குண்ணா படம். ஒர்த்துனா நல்லா இருந்தது. அவர் படம் தான் தெளிவாகவே தெரியுது. நல்லா செட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு படம். ட்ரை அவரோட ட்ரை கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, குறைய சொல்ல முடியாது. மூவி 3 hours ரன்னிங் டைம் போர் அடிக்கிறதுல இல்லை, போர் அடிக்கல, நல்லா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்க வேண்டியது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தனிப்பட்ட விதமாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே புது டையாக இருந்துச்சு. ரஞ்சித் சார் படமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். இல்லை எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? படம் இப்படி தான் இருக்கணும். நட்சத்திரம் நகர்வு மாதிரி தான் இருக்கணும் படம். இந்த மாதிரி படம் எடுத்தாலே போதும், வித்தியாசமான படைப்பு, 4 பாட்டு 4 dance அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி படம் எடுத்தாலும் சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும். ரஞ்சித் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சுருக்கணும். கரெக்டாக அதுதான், அதுதான் வந்து இதையும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கு. ரஞ்சித் சார்னாலே சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் பிரதர். இது சொல்லுங்கள் வேறு. காளிதாஸ் ஆக்டிங்கை விட அந்த ஹீரோயின் கண்டிப்பாக வந்து அவங்க செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித் சார்லாம் வேறு லெவல் போயிட்டார். இந்த மாதிரி டேரக்டர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு திங்கிங்ன்றது உங்களுக்கு தெரியல. நீங்கள் படம் உள்ளே போய் பார்த்து தான் தெரியும். ஒரு சீனும் கைத்தட்டி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருல்ல. இந்த படம் போய் பாருங்கள். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த உங்களுக்கே பாவமாக இருக்கும் பதில் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எதுக்கு சாதிலாம் வேணாம், விட்டுருங்கடா, நம்மளாம் எல்லாம் ஒன்று
அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. காதல்னா என்ன, நாடக காதல்னான்னு தெரியாதவங்களுக்கு கூட இது புரிய வச்சிருப்பாரு. நாடக காதல் படம் எடுத்தவர் இந்த படம் பார்த்தாலும் மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும் அவர். புரிதுங்களா? வேற கலையரசன் ஆக்ட் சூப்பர் பிரதர். ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் ஹீரோ இல்லை இல்லை ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்கறத தவிர்த்து கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக. ரஜினி படத்தில் கூட கதை இருந்துச்சா, ரஜினி சூப்பர் ஸ்டார் இருந்தாரா? கதை தானே பிளாட்டு, கதை பயங்கர ஸ்ட்ராங்கு, எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்மு. இது வந்து கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்குவாங்க, ஹீரோயினை வாங்குவார் ரஞ்சித் சார். கண்டிப்பாக ஆஸ்கர் கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். தேங்க்யூ.